ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்ட நெல்லிக்காய் பற்றி பார்ப்போம். நெல்லிக்காயில் கருநெல்லி, அருநெல்லி என இரு வகை உண்டு. நெல்லிக்காயை உலர்த்தி கொட்டை எடுத்த பின் கருப்பாக இருக்கும். இதற்கு நெல்லி முள்ளி என்றும் நெல்லி வற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது. நெல்லிக்காய் குடல் இயக்கத்தை சீராக வைக்கும். எனவே இதனை தினமும் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து விடலாம். நெல்லிக்காய் சாருடன் தேன், எலுமிச்சம்பழ சாறு சம அளவு கலந்து காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாகும். நெல்லிக்காயை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி உதிர்வதை தடுக்கும் மற்றும் இளநரையை மாற்றும். முடி நன்கு வளரும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். அத்தகைய எரிச்சலை போக்குவதற்கு தினமும் இரண்டு முறை நெல்லிக்காய் சாறு குடிக்க வேண்டும். நெல்லிக்காய் சாறுடன் பாகற்காய் சாறு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க செய்து சர்க்கரை நோயை குணமாக்குகிறது. தினம் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடல் புத்துணர்ச்சி பெறும். இளமையாக இருக்கவும் தொற்று நோய் பரவாது. சிறுநீரகம் மற்றும் இதயம் பலப்படும். கோடை காலத்தில் உடலானது அதிக வெப்பமாக இருக்கும். எனவே அத்தகைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு நெல்லிக்காய் சாறு மிகவும் சிறந்ததாக இருக்கும். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இருப்பதால் தொற்று நோய், தோல் நோய் குணமாகும். உடலில் உள்ள கொழுப்பு பொருளை கரைத்து இரத்தம் சீராக பாய்ந்து இதயத்திற்கு பலத்தை கொடுத்து மாரடைப்பு நோயை குணமாக்குகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.